ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரோட்டு கடை வச்சிருக்கலாம், இல்லை மளிகை கடை வச்சிருக்கலாம், டீ கடை, ஹோட்டல் கடை, சொமேட்டோ, ஸ்விக்கி, இது போல் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல. மாதம் மாதம் உங்களால் 6000 கட்ட முடியும் அப்படின்னா உங்களாலையும் இங்கே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். சார் ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது என் கையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா என்னால் இங்கே ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிற முடியும் சார். மினிமமாக குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட வெறும் 75000 இங்கே நீங்கள் ஒரு ஃப்ளாட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் சார். வெறும் 75000? 75000 நீங்கள் ஒரு ஃப்ளாட் சூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்படி பார்க்கும்போது பேங்க் லோன் எவ்வளோ வரும், எவ்வளோ வட்டி கட்டுறது சார்? இங்கே வந்து நாங்கள் பேங்க் லோனில் உங்களை தள்ள நாங்கள் விருப்பப்படலை. நாங்களே 0% வட்டி விதத்தில் நீங்கள் சரியாக எங்ககிட்ட இஎம்ஐயில் செலுத்தி உங்களோட இடத்த நீங்கள் கண்டிப்பாக மேல்கொண்டு நீங்கள் கட்டுறதுக்கும் நாங்கள் பிளான் அடுத்ததாக பண்ணித்தரோம் சார். ஓகே, அதாக்கே. ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்குறதுக்கு உங்கள் கையில் வெறும் 75000 இருந்தாலே போதும். 0% வட்டியில் எந்த ஒரு வட்டியுமே நீங்கள் கொடுக்காமல், 1 ரூபா கூட வட்டி கொடுக்காமல் இங்கே உங்களால் இஎம்ஐயில் இடம் வாங்கிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், வரும்போது பார்த்தோம் எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணாமல் நான் அதுக்காக இங்கே உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் சார். என்னோட சைட் வெங்கடேஸ்வர கார்டன் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஜிஎஸ்டி வெறும் 2.2 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால் சொல்கிறேன்னா, பைபாஸும் ரயில்வே ஸ்டேஷனும் நியர்பையாக இருக்கிற தூரத்தில் நான் கொடுக்குற மாதிரி ரேட்டு இங்கே யாராலையும் கொடுக்க முடியாது சார். அது கேரண்டி தரேன் சார் நான். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் சார், நம்ம சேனலை பார்த்து யாரெல்லாம் நம்ம சைட் வாங்க வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபராக ரிஜிஸ்ட்ரேஷனே ஃப்ரீ பண்ணித்தரேன் சார் கண்டிப்பாக. சூப்பர் ஓகே. சாதாரங்க மறக்காமல் மார்க்கெட் தம்மா யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன்னு கால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே மேம் மட்டாங்க, மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் போகிற எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஹாய் மேம். ஹலோ சார், வணக்கம். ஓகே மேம், ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மி கௌரி, நம்ம ஆஃபீஸ் டிஆர்எஃப் சென்னை அண்ணா நகர் திருமங்கலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே மேம், ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து வெங்கடேஸ்வரா கார்டன் சார். இது நம்ம மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் தொழுப்பேடு அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு இது இருக்கு. ஜிஎஸ்டிலேருந்து வெரி நியர் சார். சூப்பர் ஓகே. அதான் மேல்மருவத்துக்கு அப்புறம் அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கம். ஸோ நிறைய பேர் வந்து சென்னையில் இடம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இடம் வாங்காமல் இங்கே இடம் வாங்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள். ஓகே சார், முன்னாடி 2004 ஒரு அஜீவோ ஒன்று வந்தது சார். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் அது வரைக்குமே இது சென்னையோட லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ நிறைய பேர் அதை இதுவாக எடுத்துக்கல. அப்போ யாரெல்லாம் வரைமலை சிங்கப்பெருமாள் கோயில் அங்கெல்லாம் யாரெல்லாம் இடம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே கோடீஸ்வரர் சார். இப்போ அடுத்த லிமிட்டு அச்சரப்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சிஎம்டி லிமிட் அச்சரப்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ அடுத்தது நம்மளோட செக்மெண்ட்டு அச்சரப்பாக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம். இங்கே வாங்குறவங்க கண்டிப்பாக ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டிலேருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக ப்ராஜெக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஓகே மேம், அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 ஃபீட் ரோடு சார், பக்காவான 30 ஃபீட் ரோடு. மெயின் ரோடு மட்டும் இல்லாமல் குறுக்க சைட் ரோட்லேயும் நாங்கள் 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னா 10 அடியில் உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது சார். டிடிசிபி ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம் சார். பார்க் பெரிய பெரிய பார்க்ஸ் ஒரு ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு ஒரு பார்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இருக்குது. எல்லாத்துலேயுமே தனித்தனியாக பார்க் அவைலபிலிட்டிஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். சூப்பர் ஓகே 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 மேம். ஸோ எடுக்கும்போது இங்கே நீங்கள் டிடிசிபி வாங்கிட்டீங்க, ரெராவும் வாங்கிட்டீங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்டில் வாட்டர் லெவல் எத்தனை நடந்துருக்குது? 10 அடி 20 அடியிலே வரும் சார். ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுலேயே நீங்கள் எட்டு போய் பார்த்துக்கலாம். ஒரு 10 அடியிலே உங்களுக்கு தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லை இங்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, 10 அடியில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் சார் கண்டிப்பாக. சூப்பர் ஓகே. ஸோ ஓகே மேம், அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? ஓகே சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் 100 மீட்டர் இதுலேயே ஆலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது சார். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இந்த தொழுப்பேடுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷசீலான் ஒரு 3 கிலோமீட்டர் தக்ஷசீலா யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே சார் 7 கிலோமீட்டரில் எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தான் நமக்கு மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் எடுத்தீங்கன்னா காலேஜ், எம்பிபிஎஸ் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்குது சார். ஸோ அச்சரப்பாக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே இப்போ ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாத்துக்குமே இங்கே ரொம்ப பக்கமாக இருக்குது சார். ஓகே ஓகே, சுற்றி வட்டாரத்தில் எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர் ஓகே. அதான் ஸோ பக்கத்தில் இவ்வளோ வெளிவான விஷயம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இருக்குது சார். நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க பக்கத்தில் கொடுக்குறாங்க? ஆமாம் சார், இப்போ இங்கே பக்கத்துலன்னு பொறுத்த வரைக்கும்னா மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ நியர்பை எதுவுமே ப்ராஜெக்டே கிடையாது. ப்ராஜெக்ட் எடுத்திங்கனாலே 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். ஸோ மெயினில் எங்களோடது நாங்கள் 599 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறோம் சார். ஃபுல்லாகவே 599 ப்ராஜெக்ட்ஸே இங்கே கிடையாது.
முடியாது. மெயின்லலாம் எடுத்தீங்கனாலும் இன்னும் ஜாஸ்தி தான் போகுது. ப்ராஜெக்ட் இன்னும் ரொம்ப எட்டி தான் இருக்கு. சூப்பர். ஓகே. சோ எங்களது 599 சார். இஎம்ஐ கூட பண்றோம் நாங்க. ஓகே மேம். ஓகே மேம். நீங்க பிளாட் மட்டும் செட் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? கட்டி தருவோம் சார் கண்டிப்பா. இப்ப பிளாட்னு எங்கள்ட்ட பிளாட் வாங்கிட்டாங்க அப்படினா வீடு வேணும் அப்படினாலும் வீடும் நாங்க பண்ணுவோம். மினிமம் 13 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட ஒரு தனி இன்டிவிஜுவல் வீடு 600 சதுர அடி இடமும் ஒரு 400-450 சதுர அடி வீடு சிங்கிள் பெட்ரூம். சோ ஒரு BHK ஓட இன்டிவிஜுவல் தனி வில்லா 13 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். கட்டி தருவோம். இன்னும் மேல அவங்க பட்ஜெட் கொடுத்தாங்கனாலும் வீடு நாங்க கண்டிப்பா நல்லா கட்டி தருவோம் சார். சூப்பர். ஓகே ஓகே. சோ அதாங்க சோ இங்க பாத்தீங்க அப்படினா இடத்தோட தனி வீடு மொத்ததுக்கு 13 லட்சம் தான் வருது. ஓகே மேம். அப்படி இருக்கும் பொழுது 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் எவ்வளவு வரும்? இடம் மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% அப்பனா இன்ட்ரஸ்ட் எவ்வளவு வரும்? மாசம் மாசம் எவ்வளவு கட்டற மாதிரி இருக்கும்? இன்ட்ரஸ்டே கிடையாது சார். 0% இன்ட்ரஸ்ட். இப்போ நான் எவ்வளவு பணம் கட்டிருக்கேனோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க 3 வருஷமா டிவைட் பண்ணி கட்டிடலாம் சார். இதுல மினிமமா 6000 ரூபாய் மினிமம் 6000 ரூபாயில இருந்து நீங்க கட்ட ஆரம்பிக்கலாம். சோ இல்ல எனக்கு மேல இன்னும் கொஞ்சம் 10,000 கட்ட முடியும்னாலும் நீங்க கட்டலாம். மினிமம் 6000 ரூபாய் பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மட்டுமே தான் கட்ட போறீங்க. அசல் தான் கட்ட போறீங்க. சோ இன்ட்ரஸ்ட் 1 ரூபாய் கூட வராது. செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க இஎம்ஐல 6000 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படிங்கறவங்களுக்கு தரோம். இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா 30% தான் நான் பே பண்றேன் அப்படினா கூட 30% பே பண்ணிட்டு நீங்க இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுல இருக்குிறதுனால எல்லாரும் வாங்களாம். நீங்க வந்து இதுல டிவைடடே கிடையவே கிடையாது. மினிமம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன், நான் ஒரு பூக்கடை வச்சிருக்கேன், ஒரு 10 அணை கடை வச்சிருக்கேங்கறவங்க கூட இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாங்க சோ நீங்க எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களால மாசம் ஒரு 6000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்ற பட்சத்துல உங்களால இங்க ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே மேம். அப்படி இருக்கும்போது நம்ம பிளாட்டை பார்க்க வரவங்களுக்கு நீங்க சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்க? கண்டிப்பா அரேஞ்ச் பண்றோம் சார். கண்டிப்பா அரேஞ்ச் பண்றோம். 30% பே பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அவங்க எங்க கம்பெனில இருந்தே கார் வச்சு எங்க ஆபீஸ் திருமங்கலத்துல இருக்கு, அவங்க ஃபேமிலியே அழைச்சிட்டு வந்து சைட் விசிட் கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்றோம். சூப்பர் சூப்பர். ஃபுல்லா பார்க்கலாம் சார். ஓகே மேம். ஓகே. அப்படி இருக்கும்போது எல்லா பேருமே இங்க இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படினா ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பூம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும் சார். கண்டிப்பா இருந்துச்சு அப்படினா அதே மாவங்க சேல் பண்றாங்க அப்படினா நீங்க சேல் பண்ணி தரீங்களா? தருவோம் சார். கண்டிப்பா தருவோம் சார். எங்களுக்கே நிறைய இன்குயரிஸ் வரும். ஏன்னா இதே இடம் நான் இஎம்ஐ கட்டி முடிக்கவே எனக்கு 3-4 வருஷம் ஆகும். சோ நான் வந்து இப்ப இருக்கிற ரேட்ல தான் நான் வாங்க போறேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த ஏரியாலாம் கண்டிப்பா டபுள் பங்கு ரேட் ஏறும். அப்ப எங்கள்ட்டயே பிளாட் கேக்குறவங்களுக்கு தாராளமா நான் உங்களுக்கு சேல் பண்ணி தரேன். உங்களுக்கே டபுள் பங்கு இஎம்ஐ முடிச்ச உடனே உங்களோட பிளாட் வந்து டபுள் பங்கு ஏறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சூப்பர். ஓகே. சோ அதாங்க சோ இவங்க நமக்கு ரீசேலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே மேம். அப்படி இருக்கும்பொழுது ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே வந்து பிளாட் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸுக்காக ஒரு ஆஃபரும் நாங்கள் கொடுக்குறோம் சார். இங்கே ஃபுல் பேமெண்ட்டில் இந்த இப்போ பிளாட் வாங்குறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃபுல்லாகவே நாங்களே எடுத்துக்கிறோம் சார். கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் ஃப்ரீ நாங்கள் பண்ணி தருவோம். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க ஸோ நீங்கள் வரும்போது நான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேம். எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரோட சந்திக்கும் வரை உங்களுமே தொடர்பு தான் உங்கள் அமீர் டடா. பை பை. சி யூ.